ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில் ஃபிஷ் நர்சிங் சேனல். இன்றைக்கி நாம் ரீசன் ஃபார் பேபி கிரே, அதாவது ஒரு குழந்தை ஏன் அழுகுது, எதுக்காக அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லா மதரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, எதுக்காக அழுகிறாங்கன்னு தெரியல, ஏன் அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா அவங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அழுக மட்டும்தான், அவங்களால பேச முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக காரணம் அப்படின்னா பசி, அதாவது ஹங்க்ரி. அவங்களுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியாது, அதனால அழுகிறாங்க. சப்போஸ் வந்து ஃபீட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க அழுகைய நிப்பாட்டிடுவாங்க. சப்போஸ் 8 மாத குழந்தை, 9 மாத குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பாலோ ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலிக் பெயின், அதாவது பெயின் அப்படின்னு சொல்கிறதுனால வயிற்று வலி வரும்போது கண்டிப்பாக குழந்தைங்க அழுவாங்க, அதாவது இரிட்டபிள் க்ரை இருக்கும். அடுத்து ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது புதுசாக தூக்குறாங்க, குழந்தைய வந்து தூக்க தெரியாமல் தூக்குறாங்க, அதாவது உட்கார வைக்கும்போதோ படுக்க வைக்கும்போதோ இல்லை வந்து விளையாடும் போதோ குழந்தைய வந்து பிடிக்கும்போது என்னென்னா தசைப்பிடிப்பு, அவங்களுக்கே தெரியாமல் வந்து குழந்தைய அமுக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிடிப்பு மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து டைட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து குழந்தைய தூக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், குழந்தையோட டெம்பரேச்சர், அதாவது எங்கேயாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா உடம்பு சூடு அதிகரிக்கும், ஃபீவர்னால் கூட அழலாம். இன்னொன்று டெம்பரேச்சர் நார்மலாகவே அதிகமாகும் போது என்னென்னா சூடாக இருக்கும்போது குழந்தைங்க அழுவாங்க. அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்னஸ், புதுசாக எங்கேயாவது வெளியே நம்ம வந்து ஊர் சுற்றி பார்க்கும்போது என்னென்னா நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் இல்லை வீட்டிலையே ஏசி போடுறோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இல்லை வந்து ஏசி போடுறதுனால சில்னஸ் அதிகமாகலாம். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலையும் குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க. அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தூக்கமே வரல, அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருக்காங்க அப்படின்னா தூங்க வைங்க. தூங்கினாங்க ஏதாவது தாலாட்டு பாடியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது போட்டோ இல்லை வந்து மடியில் போட்டு தட்டி கொடுத்தோ எப்படியாவது தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க அழுகையை நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து பயத்தினால் அழுவாங்க. பயம் எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஏதாவது புதுசாக டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை காட்டினீங்கன்னா குழந்தைங்க பார்த்து பயப்படுவாங்க. இன்னொன்று என்ன, புதுசாக யாராவது வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, புதுசாக யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்ததுமே குழந்தை வந்து அப்படியே பார்த்ததும் ஸ்ட்ரக்காகி நிற்பாங்க, அதுதான் ஒரு பயம், அதனாலையும் அழுவாங்க. இந்த பயம் என்னாகும் அப்படின்னா, அந்த பயமே வந்து நைட் மியர்ஸ்க்கு அது வந்து அழுகைக்கு காரணமாகிடும். ஏன் அப்படின்னா அவங்க ட்ரீமில் வந்து அது போய்கிட்டே இருக்கும், ஏதாவது பார்த்தது நடந்தது விளையாண்டது எல்லாம். ஸோ அந்த ஒரு டிமாண்டிங்னாலையும் குழந்தைங்க வந்து நைட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடுவாங்க, அதுவும் ஒரு ரீசன் ஃபார் க்ரை. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்படின்னா குழந்தைக்கு மூச்சு விடவே முடியல அப்படின்னு சொன்னாலுமே வந்து குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க. மூச்சு விட முடியலன்னா டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லை அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரிலீவ் பண்ணுங்கள், மூச்சு விடுறாங்களான்னு பாருங்கள், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் பைட், நிறைய பூச்சிக்கடி, சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கூட கடிக்கலாம். அது கடிச்சதுனால உடம்புல வந்து நிறையா ரெட்னஸ் ஸ்வெல்லிங், படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரெட்னஸ் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா குழந்தைங்க வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிக்குமே குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனாலையும் குழந்தைங்க அழுவாங்க. அடுத்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ பைட். நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே குழந்தைங்க வந்து தூங்கிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு அப்படியே படுத்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா மஸ்கிட்டோவாக இருக்கும். ஸோ காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க, மஸ்கிட்டோ பைட்டானு. காலையில் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக தடுப்பு தடுப்பாக இருக்கும், ஸோ மஸ்கிட்டோ பைட்டாகவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு கடி. எறும்பு கடி எப்படின்னா உங்களுக்கே தெரியும், வீட்டில் வந்து எறும்பு இல்லாமல் இருக்காது. ஸோ உங்களுக்கே தெரியாமல் குழந்தைங்க விளையாடும் போதோ இல்லை தூங்கும் போது எங்கேயாவது ஒரு ட்ரெஸ்லையோ எங்கேயாவது அவங்க போடுற ட்ரெஸ்லையோ எதுலேயாவது இருந்திருக்கலாம், அது வந்து கடிச்சிருக்கும். ஸோ அதனாலேயும் குழந்தைங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத் கரை. ஒரு சில குழந்தைங்களுக்கு குளிக்கிறதே பிடிக்காது, குளிக்க போனாலே வந்து தண்ணி ஊற்றுனாலே என்ன ஆரம்பிப்பாங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுவாங்க, கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து அதுக்காக குழந்தைய வந்து பார்த்து பத்திரமா குளிக்க வைங்க, அதுக்காக குளிக்க வைக்காமல் இருக்காதிங்க. ஸோ அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து
டைட்டாக கிளாத், அதாவது டைட் ட்ரெஸ் நம்ம வந்து ஆசைப்படுவாங்க. அம்மாக்கள்லாம் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து நல்லா விதவிதமாக ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு. பட் டைட் ட்ரெஸ்ஸாக போடும்போது என்னென்னா, கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது என்னென்னா அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணதுமே குழந்தை வந்து ஹாப்பி ஆகிடும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ கவனிங்க என்ன ரீசன் சொல்லிவிட்டு. ஸோ அடுத்து என்னென்னா, அன்கம்ஃபர்டபுள் எந்த ஒரு ரீசன், அதாவது தூக்கமோ ஃபீடிங் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அம்மாவோட பாசம், அதாவது நீடு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தேவைப்படுது. ஸோ அதனாலேயும் குழந்தைங்க அழுவாங்க. அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை யூரின் போகும்போது அழுவாங்க. யூரின் வந்து போகும்போது என்ன ரீசன் அப்படின்னா, குழந்தை யூரின் போகும்போது தசைப்பிடிப்போ இல்லது யூடிஐ இருக்கும்போதோ எரிச்சல் வரலாம், அதனாலேயும் அழுவாங்க. டயப்பர் வெட்டாயிடுச்சு, ட்ரெஸ் வந்து ஈரமாயிடுச்சு, கலட்டி விடுங்க சொல்கிறதுக்காக ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் அழுகை. அதனாலேயும் வந்து குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க மோஷன் போகிறது. குழந்தைங்க மோஷன் போகும்போது என்னென்னா அழ ஆரம்பிப்பாங்க. ஒன்று, அவங்களுக்கு வந்து வலி வரலாம், மோஷன் போகும்போது டைட்டாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும், மோஷன் போக முடியல அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அடுத்து வந்து மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வலி வரும், எல்லாருக்குமே வர, மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிஸ்டாலிக் மூமெண்ட், அதாவது ஒரு சின்ன வலி வரும், அந்த வலினாலையும் அழலாம். சில குழந்தைங்களுக்கு டயரியா டிசென்ட்ரி அந்த மாதிரி இருக்கும்போது வயிற்று வலி வரலாம், அதையும் கவனிங்க எந்த ரீசன்னால் குழந்தை அழுகிறாங்கன்ட்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பிங் பெயின். பர்பிங் பெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால், அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படுக்க வச்சுடுவோம், அது தப்பு. குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்ததும் தோலில் போட்டு தட்டி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 20 minutes அந்த கேஸ், அதாவது ஏப்பம் வரணும். அந்த பர்பிங் சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் குழந்தைய தூங்க வைக்கணும். அப்படி தூங்க வைக்கல அப்படின்னா அந்த கேஸ் வந்து நெஞ்சிலே இருந்து நெஞ்சை அடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறாங்க குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜில்ஃபிஷ் நர்சிங் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.